நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆர்சி 200 சிசி பைக்குடைய டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேடிஎம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து இளைஞர்களுக்கான ஒரு பைக்கு, அதுலேயும் ஆர்சி அப்படின்னா வந்து ரேஸ் காம்படிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிறுவனமும் வந்து ஒவ்வொரு ஷார்ட் ஃபார்ம் வச்சுருக்கோம். இப்போ சுசுகி அப்படின்னா ஜிஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யமகால வந்து எம்டி இருக்குது, அப்புறம் வந்து ஆர் இருக்குது, R15, R3, R1 இந்த மாதிரி. அந்த மாதிரி வந்து கேடிஎம்ல ஆர்சி அவங்க யூஸ் பண்ணுற டேர்மு ரேஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது தான் அதோட வந்து அர்த்தம். இது வந்து ஒரு 200 சிசி பைக்கு, 199.5 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். டியூக்கில் என்ன இன்ஜின் இருக்கோ சேம் தான் இந்த இன்ஜின். இதோட பவர் வந்து 25 பிரேக்காஸ் பவர். பவர் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. நான் வந்து இப்போ RS200 இருக்குது, அதோட பவர் வந்து 24.5 பிரேக்காஸ் பவர். ஹோண்டாவில் CBR 250 இருக்குது, அது வந்து 25.7 பிரேக்காஸ் பவர். ஸோ பவர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தற்சமயம் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய பைக்குகளோடு போயிடும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பைக் தான். லிக்விட் கூல்டு இன்ஜின், 6 கியர்ஸ் இருக்குது, ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி வந்து இந்த பைக்கில் வந்து இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஆர்சி 200 சிசி பைக்கு, ஃபுல் ஃபேட்டு பைக்கு, அதுவும் வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பான ஒரு டிசைன். இந்த மாதிரி ஒரு பைக்குக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் இருக்கிறது வந்து அவசியம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 300 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 230 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் இருக்குது, ரேடியல் டயர்ஸ் வந்து இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வசதி இருக்குது, ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வசதி இருக்குது. பைக்கோட வெயிட் வந்து 137 கிலோகிராமு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 178 mm கொடுத்துருக்காங்க. பைக்கோட ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்லிஸ் ஃப்ரேம் அப்படின்னா மெட்டல் டியூப், அதாவது மெட்டல் டியூப் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வெல்ட் அடித்து கொடுக்குற ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து அலுமினியம் இல்லைனா வந்து ஏதாச்சும் அலாய்ஸில் வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பைக் வந்து அதிக வெயிட்டாக இருக்காது. சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாயிருக்கும், வெயிட்டாகவும் இருக்காது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிளாக் இருக்குது, கியர் இண்டிகேட்டர் இருக்குது, ஆர்பிஎம் வார்னிங் லைட் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டலில் வந்து சின்னதாக இருந்தாலும் ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அப்படின்னு வரும்பொழுது ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்போட டிசைன் வந்து ஓகே, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சேம் டைம் வந்து டே டைம் ரன்னிங் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இண்டிகேட்டர் பார்க்கும்போது வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய சைடு இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சைடு மிரரோடு சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைன் தான். ரியரில் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி டெயில் லாம்ப் கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து வந்து இண்டிகேட்டர்ஸும் வந்து வரும். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வைசர் இருக்குது. பொதுவாக வந்து ஃபேடர் டைப் ஆஃப் பைக்ஸ் அப்படின்னாலே வந்து வைசர் வந்து வரும். வைசர் வர காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா உடம்போலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து இருக்காது. அடுத்த விஷயம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஓட்டி பார்க்கும்போது இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக அமையும் அப்படின்னா ஆவரேஜ் ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பைக் ஓகே. ஆவரேஜை விட நீங்கள் வந்து அதிகமாக ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைக் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பேக் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து வைசரையும் தாண்டி காற்று வந்து உங்கள் மேலே வந்து படும், கண்டிப்பாக வந்து உடம்பொலி முதுகொலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அடுத்து லாங் ட்ரைவ்லாம் அதிகமாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஹைட்டாகவும் இருக்கீங்க, லாங் ட்ரைவ் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சி வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா பிலியன் ரைடரோட சீட்டும் ஹைட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடையாது. அதனால் சிட்டி டிரைவிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆர்சி வந்து அடிச்சிக்க முடியாது. நார்மலாக வந்து சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு சூப்பரான ஒரு பைக்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல பிக்கப் வந்து இருக்குது. ஆனால் லாங் ட்ரைவு இப்போ இந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பைக் வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்காது. மைலேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஆவரேஜாக போனீங்க அப்படின்னா 32-35 மைலேஜ் வரும். நீங்கள் இன்னும் எக்கனாமி ஸ்பீடில் வந்து ஒரு 60-65 மெயின்டைன் பண்ணிங்கன்னா 35+ வந்து வரும். விலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பைக் வந்து நார்மல் பைக்கு தான். இப்போ வந்து ஏபிஎஸ் வசதி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா 178,000 to 180,000 rupees வரைக்கும் வரும் ஷோரூம் ப்ரைஸில். அடுத்தது ஏபிஎஸ் வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இதை விட வந்து ஒரு 10,000 rupees வந்து கூடுதல் விலையில் கிடைக்கும். 188,000 rupees ஷோரூம் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மைலேஜ் வந்து ப்ராப்ளம் இல்லை, சேம் டைம் வந்து விலை அப்படிங்கிறதும் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்சி 200 சிசி பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.